சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா குழந்தை பாக்கியம் அருளும் அயனசைன ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய மன்னார்குடி ராஜகோபாலசாமி ஆலயமும் அங்கே செங்கமம் என்ற யானை செங்கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பெட்டி கொண்டு இருக்கும் இந்த கோவிலுக்கு நான் தரிசனம் செய்ய சென்றிருந்தேன் இங்கே வந்து நுழைந்தவுடனே திருக்கண்ணமுது எனக்கூடிய பாயசம் பிரசாதம் எனக்கு கிடைத்தது அடியனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜகோபாலசாமி மன்னார்குடி ஒரு வைணவக் கோயில் இங்கே ராஜகோபாலசாமி கிருஷ்ணரின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏக்கர் தட்சிண துவாரகா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ராஜகோபாலசாமி திருவுருவத்தின் உயரம் வந்து பன்னெண்டு அடி ஆலய நுழைவாயிலில் மலரில் சேகரிக்கப்பட்ட ஒரு பெரிய தொட்டி இருக்குது பதினாறு கோபுரம் ஏழு தூண் இருபத்தி நாலு சந்நிதி ஏழு மண்டபம் ஒன்பது புனித தீர்த்தம் உற்சவர் சிலை சோழர் காலத்தினேலே செஞ்ச ஒரு வெண்கலச் சிலை கரித்திராந்தி அப்படிங்கிற ஒரு குளம் வந்து சூழ ஆலயம் அமைந்திருக்கிறது தல தீர்த்தங்கிறது கரித்ரா நதி துர்வாச தீர்த்தம் திருப்பார்கடல் கோபிகா தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மூர்த்தி வந்து ராஜகோபாலசாமி இறைவி வந்து செங்கமலத்தாயார் தாயார் ஹேமாம்புஜ நாயகி ரக்தாப்ஜவ் நாயகி படிதாண்டா பத்தினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கோயிலில் வந்து சோழனால் சுண்ணாம்பு கலவை செங்கல் கொண்டு ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி நூறுல கெட்டப்பட்டது இதை ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம் பங்குனி பெருவிழா பதினெட்டு நாள் கிருஷ்ண தீர்ப்ப தெப்போ உற்சவம் நடக்கும் ஆடிப்பூரத்துக்கு செங்கமல தாயாருக்கு உள்பிரகார தேரோட்டம் இருக்கும் இந்த தேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் செய்யப்பட்டது ஆலயத்தில் வந்து பார்க்கும்போது ஊஞ்சல் உற்சவம் பத்து நாள் நடந்துட்டு கொண்டிருந்தது நமக்கு புளியோதர வெண்பொங்கல் பிரசாதமாக அருளப்பட்டது அப்புறம் வந்து பார்க்கும்போது கோயிலில் வந்து அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அந்த விக்கிரகத்தை அவர் கையில் கொடுத்து அவருக்கு வித்யா தீர்த்தம் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி திரும்பி அதை வாங்கிக்கிட்டாங்க இங்கே வந்து யானை பேர் செங்கமலம் அப்படின்னு சொல்கிறோம் செங்கம்மலம் யானை வந்து பாப்பெட்டியிருக்கோம் மியூசிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி யானை வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது யானையை பராமரிக்கிற ஒரு பேர் ராஜகோபால் தான் இந்த பழைய சினிமாவில் மன்னார் மன்னாரன் கம்பெனி அப்படின்னு ஒரு இது இருக்கும் கல்யாண மாலையா அந்த ஒரு படத்தில் வந்து கல்யாண பரிசு அப்படின்னு ஒரு சினிமா அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்கும்போது டனால் ஐயா வந்து மன்னார் அம்மன் கம்பெனி மன்னார் மன்னார் அன்கோவில் வேலை பார்க்குறேன் மன்னார் அன்கோவில் வேலை பார்க்கப்பாரு அப்புறம் எந்த மன்னார் அன்கோ அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும் அது ராஜ மன்னார் அன்கோ அப்படின்றார் அந்த மாதிரி இது வந்து சினிமாவில் கூட ஃபேமஸ் ஆகிற ஆள் தான் யானே பார்க்குறோம் அழகான திருக்குருவச்சிலையில் இருக்கிற கிருஷ்ணர் வடிவத்தில் இருக்கிற ராஜகோபாலசாமியை நாம் தரிசிக்கிறோம் அப்புறம் வந்து கிருஷ்ணருடையது மன்னார்குடி ராஜகோபாலசாமி பசுக்களுடன் இருக்கிறார் இங்கே வந்து இது பிரசாதம் திருக்கண்ணமுது அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு பாயசம் இது அரிசி போட்டும் பண்ணலாம் அப்புறம் வந்து வெண்பொங்கல் இது நிவேதனமாக ஊஞ்சல் உரிச்சு வந்து அழிக்கப்பட்டது அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது அப்புறம் வந்து பார்க்கும்போது தினமும் எண்ணற்ற வேர்கள் வந்து கொண்டிருக்காங்க இங்கே அகோபில மடமும் கோயிலில் இருக்குது வைணவர் மடங்கள் அகோபில மடம் ஜீயர் இவங்க எல்லாமே கோயிலை சுற்றி இருக்காங்க இது வந்து புளியோதரை இந்த புரட்டாசி நவராத்திரி செப்டம்பர் அக்டோபரில் மாசியில் ராஜகோபாலசாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் மாசியில் பங்குனி பிரம்மோற்சவம் மார்ச் ஏப்ரல் சித்திரையில் கோடை விழா ஆடிப்பூரம் புரட்டாசியில் நவராத்திரி கருடன் வந்து பெண் கருடன் இருக்குது அதாவது மன்னார்குடி மதில் அழகு அப்படின்னு சொல்கிறோம் மன்னார்குடி மதில் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியல மன்னார்குடியுடைய மதில் அழகு திருவாரூர் தேரழகு மன்னார்குடி மதில் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மதில் சுவர் உடைய ஆலயம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தாமதமாகுது குரு நீசமாக இருக்கிறது இல்லை குரு உச்சமாக இருக்கிறது ஒரு ஜாதகத்திலே இல்லை கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னா அவங்க வந்து அயனஸ்தயன பூஜை வந்து இந்த கோயிலில் நீங்கள் தரிசனிக்கலாம் கோயில் போய் சென்று அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து இல்லை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கிருஷ்ணர் வந்து சாட்டை தலப்பாவோட வேட்டியோட மாடு மேய்க்கிற கிருஷ்ணனாக இருப்பார் இடுப்பில் ஒரு ஆபரணம் சாவி இது ஒரு வதம் செய்த தலமாக சொல்லப்படுகிறது ரொம்ப பழைய ஊர் மன்னார்குடிக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் எல்லா பக்கமிருந்தே இருக்குது சென்னையிலேருந்து இருக்குது செம்மலி எக்ஸ்பிரஸ் இருக்குது முதல்ல என்னென்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா ஃபோன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இது திருவாரூர் மாவட்டம் சரியாக இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி அதில் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும் மன்னார்குடி தஞ்சாவூர்லேருந்து போடலாம் இந்த குளத்தை பார்த்திங்கன்னா குளத்துக்கு முன்னால் தான் கோயில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை